வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை 2023 மே 20 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். கடற்காற்று நுழையாமல் நாடெங்கும் கடுமையான வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கிற நிலையில் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்ப அலை குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த வெப்ப அலை தமிழ்நாட்டிற்கே வழக்கத்திற்கு அதிகம். நீண்டகால வானிலை அறிக்கையில் நாம் அறிவித்தபடி வழக்கத்திற்கு அதிகமான மழை. என்ன சார், பெய்யவே இல்லை மழை, வழக்கத்திற்கு அதிகமாக பெய்திருக்குன்னு சொல்கிறீங்களே. ஏற்கனவே பெய்து விட்டது. ஏற்கனவே ஒரு கோடையில் மழைக்காலம் போல் இருந்தது, இப்பொழுது கோடை போல் இருக்கிறது. அவ்வளவுதான், கோடை பாலைவன நிலப்பகுதி போல நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. அந்த அளவிற்கு மிக மோசமான வெயில் வழக்கத்திற்கு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே வழக்கத்திற்கு அதிகமாக பொழிந்து இன்று வரையும் சராசரிக்கு கூடுதல் மழை என்ற அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேதியில் பொழிய வேண்டிய மழைப்பொழிவை கணக்கிட்டு இந்த மாதத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் பொழிய வேண்டிய மழை சராசரிக்கு அதிகமாக தான் பொழிந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலுமே. ஆனால் பெய்த இடத்தில் வலுத்து பெய்திருக்கிறது, ஒதுக்கியும் இருக்கிறது. அம்மாவட்ட சராசரியை பார்க்கும் பொழுது கூடுதல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரியை பார்க்கும் பொழுது கூடுதல். சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது, சராசரிக்கு கூடுதல் வெயில் எதிர்பார்த்திருந்தோம். அதேபோல் மிக கோரத்தாண்டவம் ஆடுகிறது வெயில். இந்த வெயில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை கண்டிப்பாக நீடித்துக் கொண்டிருக்கும். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் 19ஆம் தேதி, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதி, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை பெயரளவில் தொடங்கியிருக்கிறது. எந்தவித வலுவான நிகழ்வோ ஒரு தாழ்வு நிலையோ உருவாகாமல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் உருவாகிருக்கூடிய தாழ்வு சுழற்சி காரணமாக அது தென்மேற்கு பருவக்காற்றை அந்தமான் கடற்பகுதிக்கு உருவாக்கியிருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண மழைப்பொழிவை தான் அந்தமான் கடற்பகுதிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெயரளவில் தென்மேற்கு பருவமழை இந்திராமுனை அருகே தொடங்கியிருக்கிறது, தெற்கு அந்தமான் கடற்பகுதியில். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அந்தமான் கடற்பகுதியில் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினமெல்லாம் பெயரளவில் தான் முன்னேறும், பெரிய அளவிலே மழை கொடுக்காது. பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவெல்லாம் கொடுக்காமல் எந்தவித ஒரு வலுவான நிகழ்வும் உருவாகாமல் தென்மேற்கு பருவமழையாக மட்டும் மழைப்பொழிவை கொடுப்பது, சீரான மழைப்பொழிவை லேசான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு முன்னேறும். இது ஜூன் மாதம் 1-2 தேதிகளில் தான் இலங்கைக்கு தெற்கே தொடங்கும். 3-5 தேதிகளில் தான் குமரி கடற்பகுதிக்கு, தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் கேரளாவிற்கு 4, 5, 6 தேதியில் தான் தொடங்கும். 5ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு, 4 அல்லது 5ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை தொடங்க இன்னும் சரியாக 15 தினங்கள் பிடிக்கலாம், 14 தினங்கள் நிச்சயமாக பிடிக்கும். பொதுவாக தொடங்கி ஒரு வாரத்தில் கேரளாவில் தொடங்கும். ஆனால் இந்த முறை அந்தமான் பகுதியில் தொடங்கியிருந்தாலும் 15 தினங்கள் மிக 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 மெல்ல முன்னேறும். அந்தமான் கடற்பகுதியை விட்டு முன்னேறுவதற்கு இம்மாத இறுதியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பருவமழை தொடங்கினாலும் கேரளாவில் தொடங்குவதற்கு ஜூன் 5 தேதி ஆகிவிடும். ஆகவே அந்த உயரழுத்தம் என்பது விலகி தாழ்வழுத்தமாக மாற வேண்டும், காற்று சுழற்சியாக மாற வேண்டும். பிறகு குமரி கடற்பகுதியில் தாழ்வு சுழற்சி உருவாக வேண்டும், மேலடுக்கு சுழற்சியாவது உருவாக வேண்டும். பிறகு கேரள கடலோரம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கேரள கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது, அதாவது ஜூன் 5, 6, 7 தேதிகளில் வலுத்த பலத்த மழை கேரள கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், தமிழ்நாட்டில் வெப்பம் தெளிந்து வெப்பசலன இடிமழை உடன் இணை வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் 5ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கும், 8ஆம் தேதி வரை கிடைக்கும். அதற்கு பிறகு அதே நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி விலகி செல்லும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசா கடலோரத்தில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடரச் செய்யும், முன்னேறச் செய்யும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலோட வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினால அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும். அதே நேரத்தில் வட இந்தியா மிக கோரமான வெப்பத்தின் பிடியில் இருக்கும். அதாவது இடி மின்னல் மற்றும் தரை வெப்பம் அதிகரித்து வெப்பசலன இடிமழை தென்மேற்கு பருவமழை
தொடங்கும் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளுத்து வாங்கும் ஜூன் மாதத்தில். அது ஜூன் மாதம் 21ஆம் தேதி தான் சூரியன் குத்துக்கதிர் வடக்கே செல்ல இருக்கிறது. அதுவரை படிப்படியாக வெப்பசலன இடிமழை அதிகரிக்கும். பிறகு அதோடு இணைந்து தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் தொடங்கும். ஆக பருவமழை தொடக்கத்திற்கு தேவையான நிகழ்வுகள் முதல்ல அரபிக்கடலில் உருவாகும், பிறகு வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் உருவாகும். படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் அதாவது பாகிஸ்தான் வரைக்கும் தொடக்கும். ஆனால் முன்னேற்றத்தின் பொழுது காற்று கேரளாவிலே பருவமழையை தொடங்கினாலும் காற்று திசை மாறி இருக்கும். முன்பே அறிவித்தது தான், எந்த நிகழ்வு தொடங்கினாலும் 2 அல்லது 3 நாள் கேரளாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு 4 நாள் காற்றோட வழித்தடம் மகாராஷ்டிரா குஜராத் வழியாக கோவா வழியாக இருக்கும் என்பதனால் ஒவ்வொரு நிகழ்விற்கும் வாரம் ஒரு நிகழ்வு உருவானாலும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் 2 அல்லது 3 நாள் கேரளாவிற்கு மழையும் 4 நாள் மகாராஷ்டிரா குஜராத் கோவா பகுதிக்கு மழையும் கொடுக்கும். அதாவது காற்றோட வழித்தடம் தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவில் நுழைவதோட வழித்தடம் கேரளாவில் 2 நாள் 3 நாள் அல்லது வட இந்திய அல்லது வடக்கு அரபிக்கடல் பகுதியில் அதாவது குஜராத் மகாராஷ்டிரா பகுதியாக 4 நாள் என்ற அளவிலே இருக்கும். இதனால் ஆகஸ்ட் 20 வரைக்கும் கேரளாவில் பருவமழை சீராக, அணைகள் ஏற்கனவே பல அதாவது மேட்டூரெல்லாம் 103 அடி என்ற அளவில் இருந்தாலும் உடனடியாக ஓவர்ஃபுல்லாகி உபரிநீர் காவிரியில் திறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மேட்டூரில் பாசனத்துக்கு திறக்கப்படக்கூடிய அளவிற்கு கர்நாடகாவில் மழை இருக்கும். அது படிப்படியாக கர்நாடகா அணையிலிருந்து திறக்காவிட்டாலும் இறங்குமுகமாக மேட்டூர் அணை சென்றாலும் மிக மோசமான அளவிற்கு இறங்கி போய்விடாது. வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இறங்குமுகம் என்பது மிக மெல்ல இருக்கும். சில நாட்களில் காவிரி நீர்பிடிப்பு தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதி அதாவது கர்நாடக அணைக்கும் தமிழ்நாட்டு அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இதனால் மேட்டூருக்கு கூடுதல் நீர்வரத்து இருக்கும். கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாவிட்டாலும் அங்கே அணை உடனடியாக நிரம்பாவிட்டாலும் கர்நாடக அணைக்கும் தமிழக அணைக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதனால் ஒரு 500, 1000, 2000, 3000, 5000 என்று ஒரு நீர்வரத்து வந்து கொண்டே இருக்கும். திறப்புக்கேற்ற வரத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே திறப்புக்கேற்ற வரத்து இல்லாவிட்டாலும் இறங்குமுகம் மிக மோசம் அதாவது மிகவும் வெகுவாக வேகமாக இறங்காது. சீரான ஒரு நீர்வரத்தும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒரு அச்ச உணர்வை அதாவது மழை தென்மேற்கு பருவமழை ஒரு வலுவாக இல்லையே, அவ்வப்பொழுது ஓய்ந்தார்போல் இருக்கிறதே, பருவமழை பொய்த்து விடுமோ என்ற ஒரு குழப்பத்தை அனைவருக்குமே ஏற்படுத்தும். பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளிவரும். தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் பருவமழை காலத்தில் வெப்பசலன இடிமழை பொழிந்து கொண்டிருக்கும். இங்கே கேரளாவில் 3 நாள் நல்ல மழையும் 4 நாள் ஒரு கேப்பையும் கொடுக்கும். அந்த 4 நாள் கேப்பில் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழியும். ஆகவே பருவமழையில் பற்றாக்குறை போல் தெரிந்தாலும் ஆகஸ்ட் 20க்கு மேலே பருவமழை சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 31க்குள் கிடைக்கக்கூடிய மழையை காட்டிலும் செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை ஆந்திர பகுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு நிலை காரணமாக ஆந்திர தெலுங்கானா வழி கர்நாடகா நுழைந்து போகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய தாழ்வு நிலை காரணமாக செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை வலுத்து தென்மேற்கு பருவமழையால் செப்டம்பர் அக்டோபரில் அணைகள் நிரம்பும். உபரி நீர் கடலுக்கு திறக்கும் வகையில் செப்டம்பர் அக்டோபரில் அமையும். செப்டம்பர் அக்டோபரில் தமிழ்நாட்டில் ஆந்திர பிரதேசம் அருகே நிகழ்வு இருக்கும் என்பதனால் தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சியும் இணைந்து கொண்டு வெப்பசலனமும் இணைந்து கொண்டு மழைப்பொழிவை செப்டம்பர் அக்டோபரில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆக செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழையும் வலுத்திருக்கும், வெப்பசலன காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலும் வலுத்திருக்கும். ஆகவே தாமதமாக மழை வலுப்பெற்றாலும் சீரான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் கொடுத்து ஆகஸ்ட் 20க்கு மேல் வலுப்பெற்று அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிறப்பான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். அதற்கு பிறகு காற்று திசை மாறி வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் 27, 28, 29 தேதிகளில் தொடக்கும். ஆக அதே அந்த தொடங்கக்கூடிய அந்த நாளில் பார்த்திங்கன்னா கடல் வெப்பம் 31 டிகிரி 30 டிகிரியில் என்ற அளவில் இருக்கும் என்பதனால் பசிபிக் பெருங்கடலில் எல்னினோவே வலுவான எல்னினோவே வந்தாலும் வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலாம் வெப்பம் சிறப்பாக அதிகமாக இருக்கும் என்பதனால்
கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சாதாரண நிகழ்வு உருவானாலும் அதிக கடல் நீராவியை கொண்டு வந்து அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். வலுவான நிகழ்வும் நவம்பர் டிசம்பரில் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் தாமத மழைப்பொழிவாக இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காமல் சீராக மழைப்பொழிவை கொடுத்து தாமதமாக உபரி நீரை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக அதேபோல் வலுவான நிகழ்வும் இருக்கிறது. இது இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.